ஹாய் ஹாய் ஹாய், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? இன்றைக்கி காஸ்கோவில் வாங்கின க்ராசரி ஐட்டம்ஸை ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நான் காஸ்கோவில் வாங்கிட்டு வந்த க்ராசரி ஐட்டம். மொத்தம் ஒரு 15 டேஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. சிப்ஸ், ஆனியன், பன்னு, எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது. மேங்கோ ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் குக்கீஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து மொத்தம் $142 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேங்க. இதில் மொத்தமாக நான் உங்களுக்கு ரெசிப்ட் காட்டுறேன், உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் நான் காட்டுறேன், இங்கே இருக்கிற ரேட்டுங்கெலாம். இது வந்து நான், இது தந்தூரி நான், ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வாங்கிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது காஸ்கோவில் இது விற்கிறது. இது வந்து நம்ம வெளியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணல, நான் அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இருக்குமான்னு ஒரு 50% ஒன்றா மேட்ச் பண்ணோம். இதில் ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரீசெண்டாக இதில் ஒரு ரெசிபி சொன்னாங்க. இதிலேயே வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி பட்டரில் வந்து லைட்டாக சால்ட் மிக்ஸ் பண்ணி கார்லிக் வந்து லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி அது மேலே தடவி லைட்டாக ஒரு ரோஸ்ட் மாதிரி லைட்டாக திருப்பி எடுத்தோன்னா தவால ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணணும், நானும் இன்னும் ட்ரை பண்ணல. நான் இப்போதுக்கு ஒரு 1 மினிட் இதில் அவனில் வச்சு எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப நைட்டு டின்னருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் எப்பயாவது தோசை மாவு இல்லைன்னா அந்த டைமில் நான் வந்து இந்த நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது தவிர இது வந்து இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து கேக்கு அந்த பேக்கரி செக்ஷன்லேருந்து எடுத்தேன். இது லெமன் ஃப்ளேவர், நல்லாவே லெமன் ஃப்ளேவர் நல்லாவே வருதுங்க. வரும் இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கியிருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது வாங்கினோன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். லெமன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மேங்கோ ஜூஸ். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தான். ஸோ கோக்கு, பெப்சி அப்படின்னு இல்லாமல் இந்த இது மேங்கோ ஜூஸ் ரொம்ப ப்யூராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அல்லோன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து குக்கீஸ். இது ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் காஸ்கோவில் வந்து இது வந்து ஆஃபரில் போடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா ஒரு 4 பேக்கெட்டு வாங்கிட்டு வரலாம். $2 கிட்ட ஆஃபர் போடுவாங்க, ரெடியூஸ் ஆகும். ஆனியன் எடுத்தேன். ஆக்சுவலாக இது பெரிய பேக்கெட், ஒரு நான் யூஸ்வலாக காஸ்கோவில் தாங்க ஆனியன் வாங்குவேன். ஸோ இது ரொம்ப பெரிய சைஸு, ஒரு 15 டேஸ்க்கு வரும் எங்கள் வீட்டுக்கு. அடுத்தது வந்து சால்ட் இருக்குது. ஸோ சீ சால்ட்டு, கிர்க்லேண்ட் பிராண்டு, ஏற்கனவே உங்களுக்கு அந்த காஸ்கோ ஷாப்பிங் அப்போவே நான் சொல்லியிருப்பேன். இது நல்லா தூள் உப்பு, நல்லா நைஸாக இருக்கும். இந்த கல் உப்புனா கொஞ்சம் இதுவாக இருக்குங்கள்ல, சில பேருக்கு அது அளவு தெரியாதுன்னு வாங்க தூள் உப்பு கல் உப்பு. ஸோ எனக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டால் அளவே சுத்தமாக தெரியாது, அதனால் நான் எப்பவுமே நல்ல ஃபைன் அந்த நல்ல நைஸாக இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் கிர்க்லேண்ட் பிராண்ட் தான், அதனால் நல்லாயிருக்கும். பாருங்கள் சோடியம் லெவல் அதெல்லாம் இருக்குது, கலோரிஸ் வந்து 0, இதில் ப்ரோட்டீன் 0 கிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் 0, சோடியம் வந்து 590 இருக்குது. ஸோ இதை செக் பண்ணி வாங்குங்க சால்ட் வாங்கும் போது. ஸோ என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் சால்ட்டில் இருக்கணும், சில சால்ட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ செக் பண்ணி அதை வாங்குங்க, சால்ட் மட்டும் எப்பயுமே. அது பசங்களுக்கு ரொம்ப கொடுக்கணும், எது இந்த சால்ட்டில் இது இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சிப்ஸ். இது வந்து வெஜிடபிள் சிப்ஸ். இது வந்து யூஸ்வலாக பொட்டேட்டோவில் தானே சிப்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இது வந்து கேரட், ஸ்பினாச், இந்த மாதிரி எல்லா காய்கறியோட ஃப்ளேவரில் இருக்கும். 30% லெஸ் ஃபேட்டுங்க இது, அதனால் வந்து ஆயில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து ஃபிங்கர் டைப்பில் இருக்கும். ஸோ வந்து பசங்க, சின்ன பசங்க வந்து கையிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஒன்று ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே தாராளமாக கொடுக்கலாம், பல்லு வந்துடுச்சுனாலே இதுங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதில் கேரட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். இது இப்போ இந்த பேக்கெட்டில் பார்க்குறீங்களே கலர் கலராக, அதே மாதிரி தான் எல்லோ கலர்,
ஆரேஞ்ச் க்ரீன் அப்படி இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு பொட்டேட்டோ சிப்ஸுன்னு அது வாங்கினீங்கன்னா லேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கினாலே சீக்கிரம் காலியாயிடும். ஆனால் இது ரொம்ப வெஜிடபிள் சிப்ஸு ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது வேறு எதாவது ஃப்ளேவரில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெஜிடபிள் சிப்ஸு காஸ்கோவில் கிடைக்குது. யூஎஸில் இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது 30% லெஸ் ஃபேட் வேறு இதில். அடுத்தது இதுதான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள் திலாஃபியா ஃபில்லட் இருக்காங்க பாருங்கள். யார் தெரியுதா? மீனை தான் சொல்கிறேன் வேற என்ன. ஸோ சண்டே ஸ்பெஷலுக்காக வாங்கியிருக்கிறேன். ஸோ இனிமேல் தான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிக்க போகிறேன். அடுத்தது அது ஆக்சுவலாக தோல் உரிச்சே தான் இருக்குது. இது எலு இதெல்லாம் எடுத்துட்டாங்க, முள்ளெல்லாம் எடுத்து வெறும். அதனால் ஈஸியாக கட் பண்ணி அப்படியே மசாலா போட்டு செய்ய வேண்டியதுதான். திலாஃபியா ஃபில்லட் ஃபிஷ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜாம்ங்க, ஸ்ட்ராபெரி ஜாம். அது இந்த திலாஃபியா ஃபில்லட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே முழுசாகவும் அப்படியே வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப அப்படியே டெக்கப் பண்ண மாதிரி இருந்தால் தானே அப்படியே சைஸ் ரொம்ப சின்ன சின்னதாக சைஸாக இருக்கிறதோட அப்படியே பெருசாக கூட சம்டைம்ஸ் நான் மசாலா போட்டு வறுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்படியே முழு ஃபிஷ்ஷில் அப்படியே மசாலா போட்டு வறுத்த மாதிரி இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து குழம்புல போடணுனாலும் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷு தான், இது வந்து இந்த ஐட்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு திலாஃபியா ஃபில்லட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அப்படி அந்த இதில் போட்டிருக்காங்க. ஆனியன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லோ ஆனியன் தான் இது. ஸோ வந்து இது வந்து ஒரு 10 கிலோ பேக்கெட்டு. எங்கள் வீட்டுக்கு இது வந்து ஒரு 15 நாளுக்கு வரும். யூஸ்வலாக சில பேர் இங்கே யூஎஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் காஸ்கோவில் வந்து ஆனியன் வாங்க மாட்டுறாங்க நான் கேட்ட வரைக்கும். அது ஏன் வாங்க மாட்டுறாங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஸோ ஒரு ஆனியன் வெட்டுனா எங்களுக்கு வந்து செலவாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு சிக்கன் தொக்குலாம் பண்ணனால எனக்கு ஈஸியாக ஆகிடும். அடுத்தது மஷ்ரூம், என்னுடைய ஃபேவரட். இது ஆக்சுவலாக இது வந்து நான் ஒயிட் மஷ்ரூம் வாங்கியிருக்கிறேன். யூஸ்வலாக இது வந்து லோ கலோரிங்க. இது மஷ்ரூமு யாராவது வெயிட் லாஸ் பண்ணுற இப்போ ஐடியாவில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த லோ இந்த மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. இது வந்து மஷ்ரூம் வந்து நீங்கள் வந்து பிரியாணியும் பண்ணி சாப்பிட்லாம், மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த கேப்சிக்கமும் இதுவும் ஆட் பண்ணி அதுவும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து ஜாம் காட்ட போகிறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். இது ஆக்சுவலாக ஆர்கானிக், இது கிர்க்லாண்ட் பிராண்டு தான். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். சின்ன பசங்க இந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி அது ஒரு மாதிரி லைட்டாக புளிப்பு இருக்கோங்கள. ஸோ அது பிடிக்காதவங்க சில பேர் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கி கொடுங்க. ஆனால் வந்து இது காஸ்கோவில் மட்டும்தாங்க நான் பார்த்தேன் கிர்க்லாண்ட் பிராண்டு. இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது கிடைக்கவே கிடைக்காது காஸ்கோவில். ஆக்சுவலாக 2.5 வருஷமே எங்களுக்கு கிடைக்கல. இந்த வாட்டி பர்ச்சேஸில் தான் எனக்கு கிடச்சிது. அதான் நான் ஆக்சுவலாக 2 வாங்கியிருக்கணும், 1 தான் வாங்கினேன், எனக்கு ஞாபகமே வரல. அடுத்தது பால்ங்க. இது வந்து ஆக்சுவலாக 30 April வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 15 டேஸ்க்கு வர மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன் கேனு. ஸோ இது உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும், இதுவும் கிர்க்லாண்ட் பிராண்ட் தான், காஸ்கோவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால் வந்து உங்களுக்கு வந்து காய்ச்ச சாவலைங்க. அதாவது உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, பால் வந்து காய்ச்சி அதை வந்து அதை பொங்கின பிறகு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பால் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அவனில் போட்டு எடுத்து காஃபிக்கு போதுமான சூடு எடுத்தால் கூட குடிக்கலாம். இது வந்து பச்சை பால் கிடையாது, அதனால் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒன்றே உங்களுக்கு காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து ஆர்கானிக் கம்மி பியர்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பசங்க இருக்கிறவங்க இது வாங்கலாம். ஸோ இது வந்து சின்ன சின்ன பவுச் மாதிரியே இருக்குது. அதில் அந்த பவுச்சில் வந்து ஒரு 10 or 9 இருக்கும். ஸோ பசங்களுக்கு இந்த ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது பசங்க எப்பயாவது எப்பயுமே ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா கொடுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம், சிக்கன் மெல்ட். இது ஸோ இது வந்து இதில் வந்து ஆக்சுவலாக சீஸ் இருக்குது, அந்த எல்லோவாக இருக்குதுங்களா, அது வந்து சீஸு. நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை எடுத்துருவேன். சில பேருக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொடுங்க. சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. சீஸ் ஃப்ளேவர் சில பேருக்கு ரொம்ப விரும்புவாங்க. இந்த பீஸாவில் கூட சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா சீஸ்லாம் போட்டுப்பாங்க.
ஸோ வந்து நல்லா தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவனில் போட்டு எடுக்கும்போது மெல்ட் ஆகிடும் அந்த சீஸு, அந்த நடுவில் இருக்கிற அந்த பேட்டியோடு அப்படியே மெல்ட் ஆகி நல்லா தான் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். பட் வந்து அந்த யூஸ்வலாக நான் எடுத்துருவேன், அதை எடுத்துட்டு அப்படியே எடுக்கலாம் உங்களுக்கு, எடுத்துட்டு அந்த சிக்கனும் அந்த ப்ரெட்டு மட்டும் நான் ஹீட் பண்ணி சாப்பிடுவேன். காஃபியோட என்றைக்குனா பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை நாங்கள் எடுத்துப்போம், சிக்கன் மெல்ட்டு. யாராவது வாங்குகிறவங்க யூஎஸில் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போயாவது பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போயுமே இட்லி தோசை அப்படின்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். காஃபிக்கு காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இதுவாக தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். பசங்களும் இதை கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க, ஸோ வந்து நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரோசனுங்க, ஃப்ரோசனில் மட்டும்தான் வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு 2 டேஸில் காலி பண்ணுறீங்கன்னா வேணால் நீங்கள் வந்து நார்மல் செக்ஷனில் ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து என்னுடைய இன்னொரு ஃபேவரட், இது அவாய் பண்ணுது, குட்டி குட்டியாக இருக்கும் பண்ணு, காஃபிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஒரு இதில் மொத்தம் வந்து நிறைய அப்படியே குட்டி குட்டியாக ரோல் மாதிரி இருக்கும். ஸோ வந்து சின்ன பசங்களுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது, உங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும், அது ரொம்ப இதுவாக இருக்காது. ஸோ இது வெளியே வச்சே சாப்பிட்லாம், உங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்கு இதுவாக வெளியே வச்சா கூட ஒன்றே ஆகாது, நல்லாயிருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாது. ஸோ வந்து இது ஆக்சுவலாக டார்கெட்லேயும் நான் பார்த்துருக்குறேன், வால்மார்ட்லேயும் இருக்குது இதே மாதிரி சின்ன பேக்கெட் இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்கோவில் இது பெரிய பேக்கெட்டில் இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து 15 டேஸ்க்கு இந்த 3 பேக்கெட் வாங்கினா காலி ஆகிடுங்க, அது எப்படி தான் காலி ஆகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி காலி ஆகிடும். ஸோ காஃபி அந்த மாதிரி சாப்பிடும் போதும் யூஸ் பண்ணலாம். சில இதிலே நீங்கள் வந்து வேறு ஏதாவது அந்த ஆஃபாக கட் பண்ணி வேறு ஏதாவது இந்த சிக்கன் மாதிரி எதனா நீங்களே பர்கர் மாதிரி செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அது அந்த மாதிரி பசங்க விரும்பிச்சின்னா, சில பேர் அதில் பண்ணுறாங்க. ஸோ இதுவே ஆஃபாக கட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டு ஸ்வீட்டு இருக்கும் இதில், அதனால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்ஃபுல்லாக சில இதில் இருக்கும், சில இதில் சால்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து லைட்டாக அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்வீட் ரோல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, மொத்தம் ஒரு பேக்கெட்டில் 32 ரோல்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ வந்து ஆனால் வந்து காற்று போகக்கூடாது, நீங்கள் வந்து அதை நல்லா டைப் பண்ண மாதிரி வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து குக்கீஸுங்க, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ஆஃபரில் வாங்கினீங்கன்னா இந்த காஸ்கோவில் வந்து ஆக்சுவலாக வந்து மந்த்லி ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க, இந்த லாண்ட்ரி இதுவும் இந்த டிட்டர்ஜென்ட்டும் அப்புறம் வந்து இந்த மாதிரி குக்கீஸ்லாம் வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸு வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேவிங்ஸ் ஆகும், $2 கிட்ட சேவிங்ஸ் ஆகும், சம்டைம் $3லாம் கூட ஆஃபர் வரும். ஸோ இதுதாங்க நான் மொத்தமாக வாங்கினது. என்னுடைய ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா $142க்கு நான் வாங்கியிருக்கிறேன், இந்திய மதிப்பில் வந்து 75 ரூபீஸ் பர் டாலர் அப்படின்னு போட்டோன்னா 10,650 ரூபீஸ் வருது. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 9.5% டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதுவே வந்து $12 கிட்ட வருது. நம்ம ருப்பீஸில் கணக்கு போட்டோன்னா 900 ருப்பீஸ் கிட்ட வருது. யூஎஸில் இருக்கிற ஸ்டேட்டுங்களுக்குள்ளேயே இந்த டேக்ஸ் வந்து பெர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்குங்க. இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், ஸோ எனக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தோசை ரெடியாக இருக்குது, இருங்க இருங்க எங்கே போயிட்டீங்க, வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.